வெல்கம் டு அவர் சேனல். டுடே வி வில் லேர்ன் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 3 தெர்மல் பிசிக்ஸ் லெசனில் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேஸில் போய் பார்த்துக்குங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் டி, 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னா ஆப்ஷன் டி தான். ஓகேவா? 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டு, த சேஞ்ச் இன் மாஸ் ஆஃப் தட் சப்ஸ்டன்ஸ் இஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறப்போ கூல் பண்ணுறப்போ அதோட மாஸோட சேஞ்சஸ் எப்படி இருக்கும்? சப்ஸ்டன்ஸ்னா ஜீரோவில் இருக்கும். இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 33 ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள், இஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஹீட்டட் ஆர் கூல்டு, த லீனியர் எக்ஸ்பென்ஷன் அக்கர்ஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறப்போ கூல் பண்ணுறப்போ அதோட லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆகும். அந்த லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆகிறப்போ அதோட ஆக்சிஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸில் இருக்குமா, எக்ஸ் மைனஸ் எக்ஸில், அல்லது ஒய் மைனஸ் ஒயில் இருக்குமா, இல்லை போத் ஏ அண்ட் பியில் இருக்குமா, இல்லை ஏ அண்ட் ஏ அல்லது பியில் மட்டும்தான் இருக்குமா அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, போத் ஏ அண்டு பியில் இருக்கும். பிகாஸ் இதில் ஹின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா வென் சப்ஸ்டன்ஸ் வந்து ஹீட் பண்ணுறப்ப எக்ஸ்பென்சர் ஆகிறப்ப அது வந்து பாசிட்டிவில் இருக்கும். பாசிட்டிவ்லாம் அதோட ஆக்சிஸ் வந்து எனக்கு எக்ஸு ஒய் டைரெக்ஷனில் இருக்கும். அதெல்லாம் எய்தர் ப்ளஸ் எக்ஸ் அல்லது ப்ளஸ் ஒய் டைரெக்ஷனில் இருக்கும். சப்ஸ்டன்ஸை வந்து கூல் பண்ணுறப்ப பார்த்தோம் அப்படின்னா அதோட லென்த் ஏரியா வேல்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதோட எக்ஸ்பென்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷன், அதாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் போத் ஏ அண்ட் பி, அதாவது எக்ஸ் அல்லது மைனஸ் எக்ஸ், ஒய் ஆர் மைனஸ் ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா, டெம்பரேச்சர் இஸ் த ஆவரேஜ். டெம்பரேச்சர் இஸ் த ஆவரேஜ் ஆன்சர் ஆப்ஷன்ஸ். டிஃப்ரென்ஸ் இன் டிஇ அண்ட் பிஇ. டிஇ அப்படின்னா டோட்டல் எனர்ஜி, அண்ட் பிஇனா பொட்டன்சியல் எனர்ஜி. அதாவது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆவரேஜ் ஆஃப் கேஇ ஆஃப் மாலிகூல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். கேஇனா என்னது? கைனெட்டிக் எனர்ஜிக்கு மாலிகூல்ஸ்க்கு ஆவரேஜாக இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து டோட்டல் எனர்ஜி வந்து எதுக்கு டோட்டல் எனர்ஜி வந்து டிஇனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அஸ் டோட்டல் எனர்ஜி சப்ஸ்டன்ஸ் ஈக்குவல், எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சம் ஆஃப் த கேஇ அண்டு பிஇ, சம் ஆஃப் த கேஇ ப்ளஸ் பிஇ. அதாவது சம் ஆஃப் த கேஇ அண்டு பிஇக்கு அந்த ஆட்டோ மாலிகூல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து என்ன வரும், நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, டெம்பரேச்சர் கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப டெம்பரேச்சர் எதுக்கு ஈக்குவலாக, கைனட்டிக் எனர்ஜிக்கு மாலிகூல்ஸ்க்கு ஆவரேஜாக இருக்கும். அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு டிஇ அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி மைனஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. ஓகேவா? பிஇன்னு என்னது? பொட்டன்சியல். இதோட டிஃப்ரென்ஸ் தான் கைனட்டிக் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, இந்த கிவன் டயக்ராம்ங்கிற டயக்ராம் கொடுத்துருக்காங்க. த பாசிபிள் டைரக்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ். இங்கே ஹீட் எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்த இதில் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி வந்து எதுவுமே ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஹையர் ஏபிசின்னு 3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏ வந்து 303 கெல்வினும், பி வந்து 304 கெல்வின், சி 305 கெல்வின் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டுன்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா இப்போ சீலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் வந்து சி தான் அதிகமான கெல்வினில், அதிக டெம்பரேச்சரில் இருக்குது, ஹை டெம்பரேச்சரில். அதில் இருந்து பிக்கும் ஏக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சீலேருந்து பிக்கும் சீலேருந்து ஏக்கும் ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பி எடுத்துக்கிட்டோம்னா பியிலேருந்து அதோட பி வந்து அடுத்த ஹையர் டெம்பரேச்சர், பி கீழே லோயர் டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னா ஏ இருக்குது. அப்போ பியிலேருந்து ஏவுக்கும் ஹீட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பார்க்கலாம். த வேல்யூ ஆஃப் அவகாட்ரோ நம்பர். அவகாட்ரோ நம்பர் அப்படிங்கிறது என்ன, வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ரைட் பண்ணணும். இதில் ஆன்சர் புக் பேஜ் நம்பர் 37 நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. அங்கே இருக்குது 6.023 × 10²³ பெர் மோல். ஓகேவா? இது ஆன்சர். நெக்ஸ்ட் த டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ஆர் டேஸ் குவான்டிட்டிஸ். டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் வந்து என்ன குவான்டிட்டிஸ்னு கேட்டிருக்காங்க. ஸ்கேலார் குவான்டிட்டிஸ் வெக்டார்கள். வெக்டார் தான் மேக்னிடியூடு டேரெக்ஷன் இருந்தால் தான் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா டேரெக்ஷன் கிடையாது. ஓகேவா? டெம்பரேச்சர் அண்ட் ஹீட்டில் வந்து என்ன கிடையாது, டேரெக்ஷன் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தேர்ட் ஒன் பாருங்கள், 1 கலோரி இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யர்டு டு ரெய்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் டேஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 °C. இதுக்கு 1 கிராம் 1 °C தான் ஆன்சர் வரும். இது டிஃபைன் கலோரின்னு ஆன்சர் இருக்குது, புக் பேஜ் நம்பர் 34 ரெஃபர் பண்ணிக்கிங்க. அதில் அப்படியே இருக்குது ஆன்சர் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
ஃபோர்த் க்வெஸ்சன், அக்கார்டிங் டு பாய்லர்ஸ் லா த ஷேப் பாய்லர்ஸ் லா த ஷேப் ஆஃப் த கிராஃப் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேல்யூ மிஸ். இது பார்த்தோம் அப்படின்னா இது இந்த பாய்லர்ஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா ஷேப் கிராஃபோட ஷேப் வந்து ப்ரெஷரு ரெசிப்ரோக்கல் வேல்யூமுக்கு இடையில இருக்கிறப்ப அதோட கிராஃபில் அதோட லைன் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அதோட கிராஃப் வந்து அமையும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஸ்டேட் வெதர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இ ஃபால்ஸ் எக்ஸ்பிளைன் வாய்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணும். ஃபால்ஸ் அப்படின்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அந்த ஏன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபார் எ கிவன் ஹீட் இன் லிக்யூட் த அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் இஸ் மோர் தென் தட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷன் இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபால்ஸ் வரும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் அப்படிங்கிறப்ப இதோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபார் எ கிவன் ஹீட் இன் லிக்யூட், லிக்யூடில் இருக்கிறப்ப ஹீட் பண்ணுற லிக்யூடை ஹீட் பண்ணுறப்ப அதோட அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னா லெஸ்ஸாக இருக்கும், இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் ரியல் எக்ஸ்பென்ஷனோட லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? அதனால் ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ரீசன் என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒய் அப்படி ஃபால்ஸ் எக்ஸ்பிளைன் ஒய்னு கேட்டனால இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க, தெர்மல் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ சிஸ்டம் அட் ஹையர் டெம்பரேச்சர் டு ஏ சிஸ்டம் அட் லோயர் டெம்பரேச்சர். ஆன்சர் என்ன வரும்னா ட்ரூ தான். ஓகேவா? ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து தெர்மல் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க, தேர்ட் ஒன், அக்கார்டிங் டு சார்லஸ் லா, சார்லஸ் லா படி பார்த்தோம் அப்படின்னா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த டெம்பரேச்சர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வேல்யூம். இதோட ஆன்சர் என்ன வரும்னா ஃபால்ஸ், ஏன்னா இன்வெர்ஸ்லி கிடையாது டைரக்ட்லி. ஓகே? அதாவது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ரைட் பண்ணலாம் அப்படின்னா அக்கார்டிங் டு சார்லஸ் லா அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் த வேல்யூம் ஆஃப் கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் வி ப்ரொபோஷனல் டு ப்ரொபோஷனல் டி ஆர் டி ப்ரொபோஷனல் பி. ஓகேவா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இதுக்கு பேர் இந்த சிம்பிள்க்கு. ஓகே? நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஐட்டம்ஸ் இன் காலம் ஒன் டு த ஐட்டம்ஸ் இன் காலம் டூ. காலம் ஒன் காலம் டூ நம்ம மேட்ச் பண்ணணும். இப்போ லீனியர் எக்ஸ்பென்ஷன் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த். லீனியர் எக்ஸ்பென்ஷன் வந்து என்னது லென்த் வந்து சேஞ்சஸ் ஆகும். சூப்பர்ஃபிசியல் எக்ஸ்பென்ஷன் ஆன்சர் வந்து சேஞ்ச் இன் ஏரியா. கியூபிக்கல் எக்ஸ்பென்ஷன் சேஞ்ச் இன் வேல்யூம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஹாட் பாடி டு கோல்ட் பாடி. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து என்ன வரும் ஆன்சர் வந்து 1.381 × 10⁻²³ ஜே ஜூல் கெல்வின் பவர் மைனஸ் ஒன். ஓகேவா? இதுதான் ஃபிஃப்த் ஒன் ஆன்சர். நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ஸ் இருக்குது. க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாமா? இங்கே கொடுத்துருக்காங்க ஃபோர் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. போத் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ் இது ஃபோர் ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்க, அசர்ஷன், இஃப் ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் அதர் எண்ட் ஆல்சோ இஸ் ஹீட்டட். ரீசன் வந்து ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் எ ரீஜியன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் டு ஹையர் டெம்பரேச்சர் ஆஃப் த ராடுன்னு இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அப்போ அசர்ஷன் வந்து கரெக்டு, ரீசன் வந்து ஃபால்ஸு. ஏன்னா ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு சேஞ்சஸ் ஆகும். ஸோ ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்க, ஆன்சர் வந்து அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இதுதான் ஆன்சராக நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதுதான் கரெக்ட் ரீசன் இங்கே கொடுத்துருக்கேன். த அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ஃபால்ஸ். கரெக்ட் ரீசன் வந்து ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஏ ரீஜியன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் த டெம்பரேச்சர் ஆஃப் த ராட். ஓகே? செகண்ட் ஒன் பாருங்க, அசர்ஷன், கேஸ் இஸ் ஹைலி கம்ப்ரெசபிள் தென் சாலிட் அண்ட் லிக்யூடு. இப்போ இது ட்ரூ தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, ரீசன் என்ன அப்படின்னா இன்டர் அட்டாமிக் ஆர் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இன் த கேஸ் இஸ் கம்பேரபிளி ஹை. ஸோ ரீசன் இஸ் கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ, போத் த அசர்ஷன் அண்ட் ரீசன் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ அண்ட் த ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த அசர்ஷன். இப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்க்கு என்ன வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே? நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்த் ரோமன்ல ஆன்சர் இன் பிரீஃப்லி இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்லாம் நம்ம கொஸ்டின்க்கு ஆன்சர் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.